ஹாய், இப்போ வந்து நம்ம த பிசான் கேண்டோஸ் அதை பார்க்கலாம். இட்ஸ் ரிட்டன் பை எஸ்ரா பவுண்ட். இந்த போயம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு லாங் இன்கம்ப்ளீட் போயம்னு சொல்லலாம் எஸ்ரா பவுண்டோட இது. இதில் வந்து எத்தனை செக்ஷன் இருக்குன்னு பார்த்தோன்னா 116 செக்ஷன் வந்து இருக்கும். இது வந்து எப்போ அவர் எழுதியிருக்காருனா, வேர்ல்டு வார் 2 அது முடிகிற டைமில் தான் இந்த போயம் வந்து அவர் முடிச்சிருக்காரு, எழுதியிருக்காரு, எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எப்போன்னு பார்த்தோங்கன்னா, அது எப்போ வந்து அமெரிக்கா வந்து இத்தாலியா ஆக்குப்பை பண்ணிச்சோ அந்த டைமில் தான் இந்த ஒர்க்கை வந்து அவர் எழுதியிருக்காரு, த பிசான் கேண்டோஸ் அப்படின்னு சொல்லி. இதில் எந்த கேண்டோஸ்லேருந்து எது வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, 74லேருந்து 84 அது வரைக்கும் இருக்கிறதா நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்போ பப்ளிஷ் ஆச்சுன்னு பார்த்தோன்னா, பிசான் கேண்டோஸ் அப்படின்னு சொல்லி 1948 வந்து பப்ளிஷ் ஆச்சு. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பூலிங்கன் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1948 இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பூலிங்கன் ப்ரைஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த போயமோட சம்மரி பார்க்கலாம். இது எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, ஏப்ரல் வந்து 28, 1945 அப்போ வந்து முசோலினி இருக்கார் இல்லையா, அவருக்கு எஸ்ரா பவுண்டுக்கு வந்து அவர் மேலே ஒரு ரொம்ப அட்மைர் ஆகி அவர் ஒரு ஹீரோவாக வந்து எஸ்ரா பவுண்ட் வந்து அவரை வந்து பார்த்துட்டு இருந்தார். அப்போ வந்து முசோலினியும் அவரோட ஒய்ஃபையும் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ அவங்களோட பாடியை வந்து எதில் ஒரு இதில் வந்து ஹேங் பண்ணி தொங்க விட்டுருக்காங்க அந்த இதில் வந்து. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அதில் இறந்துட்டாங்க, அந்த இதை தொங்க விட்டுருக்காங்க. அப்படி தான் வந்து இந்த போயம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பவுண்ட் வந்து எங்கே வாழ்ந்துட்டுருக்காருன்னு பார்த்தோன்னா, ரஃபாலோ அப்படின்ற இடத்துல இட்டாலியில் அவரோட ஒய்ஃப் கூட அவர் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம், அப்போ தான் வந்து வேர்ல்டு வார் 2 வந்து அங்கே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பவுண்ட் வந்து இட்டாலியில் வாழ்ந்துட்டுருக்கார் இல்லையா, அவர் வந்து இன்கம்க்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பை ரேடியோ ப்ராட்காஸ்ட் மூலம்தான் அவங்களுக்கு வந்து இன்கம்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ அவர் வந்து அதிகமாக பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், சொசைட்டி இதை பற்றி தான் அங்கே அதிகமாக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அந்த வாரில் வந்து அமெரிக்காவும் இது பண்ணி அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போடுறாங்க. அந்த அமெரிக்கன் டிசிப்ளினரி ட்ரைனிங் சென்டரில் இவரை கொண்டு போய் போட்டுறாங்க, அது ஷார்ட்டாக டிடிசின்னு சொல்லுவோம். அப்போ வந்து எஸ்ரா பவுண்ட் அதில் வந்து அந்த வாரில் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போயிடுறாங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா, நார்த் ஆஃப் பைசான்ற பிஐஎஸ்சி அது வந்து ஒரு பிளேஸ், அந்த பிளேஸில் தான் வந்து இது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் தான் இவர் வந்து அங்கே போனதுக்கப்புறம் அவரை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு கேஜில் வந்து போட்டு வச்சிடுறாங்க. யாரோ எஸ்ரா பவுண்டை வந்து ஒரு கேஜில் வந்து போட்டு வச்சிடுறாங்க. அது வந்து மெட்டல் கேஜில் போட்டு வச்சிடுறாங்க. ஒரு செவரல் வீக்ஸாக அவர் வந்து அதுக்குள்ளே தான் இருக்காரு. அதை வந்து நம்ம கொரில்லா கேஜுன்னு கூட அவங்க வந்து அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஹெல்த் இஷ்யூனால அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு டென்ட்டுக்கு வந்து மாற்றிடுறாங்க. அப்போ தான் அவர் வந்து மேலே என்னதான் அவருக்கு தெரியுதுன்னு பார்த்தோன்னா, வெறும் ஸ்கை கிளவுட் இந்த மாதிரி விஷயம் மட்டும்தான் அவருக்கு ஃபஸ்ட்டு தெரியுது. ஸோ அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து இந்த ஒர்க்கை வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதை தான் வந்து பிசான் கேண்டோஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து நேம் வச்சு அதை வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதோட இந்த போயமில் அதிகமாக எந்த ரெஃபரன்ஸாக இருக்கும்னு பார்த்தோன்னா, வேர்ல்டு வார் 2 அப்போ வந்து என்ன நடந்துச்சு, அப்போ முசோலினி வந்து எப்படி இறந்தார், ஜெர்மனி வந்து எப்படி சரண்டர் பண்ணாங்க அந்த டைம். ஸோ இதுதான் வந்து இந்த பிசான் கேண்டோஸில் வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து 74லேருந்து 84 அந்த கேண்டோஸ் வரைக்கும் நமக்கு வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. கேண்டோ 74 எதை பற்றி சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆன் த டெத் ஆஃப் முசோலினியோட டெத், அவர் அதை பற்றியும், அவரோட மிஸ்ட்ரஸ் வந்து கிளாரட்டா அவங்க ரெண்டு பேரும் இறந்ததை பற்றியும் அவர் சொல்லியிருப்பார். அவங்க ரெண்டு பேரும் வந்து ஷூட் பண்ணி ஒரு இதில் வந்து ஹங் பண்ணி விட்டுருப்பாங்க, தொங்க விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்னாகுன்னா, இவரை வந்து ஒரு கஸ்டடிக்கு பவுண்டை வந்து கூட்டிகிட்டு போடுவாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டு போடுவாங்க. ஸோ அப்போ வந்து இதை வந்து இவர் வந்து இதை எதை சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, டிஎஸ் எல்லியட்டோட ஒரு போயமோட லாஸ்ட் லைன் அதில் வந்து ரெஃபரன்ஸ்க்கு கொடுக்குறாரு. அது என்னன்னு பார்த்தோன்னா, த ஹாலோ மேன் எ பேங் நாட் எ விம்பர் அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ் எல்லியட்டோட ஒரு லைனை வந்து இதில் வந்து ரெஃபரன்ஸ்க்கு கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா இவரோட போயம் எதில் ஷிஃப்ட் பண்ணாங்க, ஒடிசிஸ் அண்ட் செவரல் இமேஜஸ் ஆஃப் மூமெண்ட். பவுண்டோடைய பர்சனல் சுச்சுவேஷன் பற்றியும் அவர் வந்து சொல்கிறாரு, அவரோட ஓன் சுச்சுவேஷன் வந்து அங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னென்ன ரெஃபரன்ஸ் கொடுக்குறான்னு பார்த்தோன்னா, வேன்ஜினா அப்படின்றது ஒரு ஆஸ்திரேலியன் காட், அந்த காட் பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து நிறைய காட் காடஸ் இதை பற்றியும் அவர் வந்து சொல்லியிருப்பார். ஆஃப்ரோடைட் இருக்கு இல்லையா, அந்த காடஸ் அதை பற்றி வந்து சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த 74 தான் வந்து திஸ் இஸ் இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் கேண்டோன்னு சொல்கிறோம். இப்போ இருக்கிறதுல இவரோட இதில் வந்து இந்த 74 தான் வந்து ஒரு லாங்கஸ்ட் கேண்டோஸ்னு சொல்கிறோம். அடுத்தது கேண்டோ 75 வந்து எப்படி பிகின் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இந்த லைனில் தான் வந்து பிகின் ஆகுது, அவுட் ஆஃப் பிளகித்தான் PHLEGETHON இந்த லைன், இதை இந்த வேர்டில் தான் இந்த லைன் வந்து இந்த
கேண்டோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி வந்து அந்த லெகத்தான் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தோன்னா, இஸ் த ரிவர் ஆஃப் ஃபயர். அது வந்து என்னன்னா, இஸ் த ரிவர் ஆஃப் ஃபயர் இன் ஹேட்ஸில் வந்து அது இருக்குது. அது வந்து ரிவர் ஆஃப் ஃபயர்னு சொல்கிறோம். எதுப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீக் மெத்தாலஜி படி அது வந்து ஒரு ரிவர் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேண்டோஸ் வந்து ஃபுல்லாக என்னன்னு பார்த்தோன்னா, ஒரு மியூசிக் பற்றினது மட்டும்தான் இருக்கும். அதில் வரக்கூடிய கம்போசர் அவங்களோட நேம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருப்பார். யார் யாருன்னு பார்த்தோன்னா, ஜெர்மன் கம்போசர் ஜெர்ஹார்ட் மஞ்ச் வயலின் அவரை பற்றி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமா லீ சாண்ட் அவரோட மியூசிக்கோட அரேஞ்ச்மெண்ட் பற்றி சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாமே அவரோட ஃப்ரெஞ்சு கம்போசர் வந்து கிளமன் ஜான் குயின் இவரை பற்றி. ஸோ இவங்க எல்லாத்த பற்றியும்தான் இந்த மியூசிக் ஓரியன்டாக இருக்கும் தான் அந்த கேண்டோஸ் வந்து 75. இதுதான் ஒரு ஷார்ட்டஸ்ட் கேண்டோன்னு சொல்லலாம். இந்த 75 வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் கேண்டோ. அப்புறம் கேண்டோ 76 என்ன வரும் பார்த்தோன்னா, அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பிகின்ஸ் வித் அண்டுன்றதுல தான் இந்த கேண்டோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் எதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம்னா, விசிட்டேஷன் ஃப்ரம் செவரல் நிம்ஸ் வந்து வராங்க. அதாவது கடல் கன்னிகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, செவரல் நிம்ஸ் அண்ட் போத் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் மித்திக்கல் உமன் ரெண்டு பேருமே அவங்கள பற்றின டிஸ்கிரிப்ஷன் அவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா வந்து இதுலேயே வந்து என்ன சொல்கிறாருன்னா, எஸ்ரா பவுண்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எங்கெங்கே போயிருக்காரு, ஃப்ரான்ஸு ப்ரொவன்ஸ் வெனிஸ் இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் போய் அவரோட ட்ராவலிங்ஸ் பற்றி கொஞ்சம் இதில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. அதாவது சைனீஸ் ஹிஸ்ட்ரி அங்கே இருக்கக்கூடியதை பற்றி சொல்கிறாரு. எஸ்பெஷலி யாரை சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, கன்ஃபியூஷியஸ்னு ஒரு கிங் இருக்கார் இல்லையா, அவரை பற்றியும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் கூட இந்த டிடிசி அந்த இடத்துல வந்து அந்த டிசிப்ளினரி ட்ரைனிங் சென்டர் அமெரிக்காவில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இவர் தான் அரெஸ்ட் பண்ணி அங்கே தான் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய மீதி இருக்க நிறைய ப்ரிசனர்ஸ் பற்றியும் இவரை வந்து இதில் வந்து சொல்கிறாரு. இது வந்து ஒரு வார் இந்த மாதிரி ஓரியன்டாக இந்த கேண்டோஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது கேண்டோ 77 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இமேஜ் ஆஃப் ஆப்னர் ஆப்னரோட ABNER அவரோட இமேஜோடைய இது வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொருக்க நிறைய ப்ரிசனர்ஸை பற்றி இவர் வந்து சொல்கிறாரு. இதில் வந்து அவரோட மெமரிஸை பற்றி ஷேர் பண்ணுறாரு. அவரோட காலேஜ் டேஸில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரோட மெமரிஸை கொஞ்சம் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஸ்கை கிளவுட்ஸு இதுதான் அவர் மோஸ்ட்லி அங்கே அதை தான் அவர் பார்க்குறாரு. ஸோ அதை தான் வந்து அவர் வந்து சொல்கிறாரு. இந்த இதில் வந்து என்னென்னா, இன்க்ளூட்ஸ் த வேர்ல்டு வார் 2 வந்து அப்போ எண்ட் ஆக போகிற டைமில் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதில் ஒரு ஃப்ரேஸை வந்து அடிக்கடி ரிப்பிட்டேஷனாக சொல்லிட்டுருக்காரு, த ப்ரிசைஸ் டெஃபினேஷன். இந்த வேர்டு இந்த ஃப்ரேஸை வந்து அவர் அடிக்கடி வந்து இந்த கேண்டோவில் திருப்பி திருப்பி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா, அங்கே ஃபெமிலியர் பீப்புள் அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் அங்கே இருக்க என்ன தீம்ஸ் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க, அதிகமாக வந்து பேங்க்கு வார். அதுக்கப்புறமா வந்து வேண்டுஜினா அப்படின்றது வந்து என்னென்னா, ஒரு ராக் ஆர்ட் இன் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு காட், அதை வந்து எல்லாம் காட் மாதிரி வந்து ப்ரே பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அடிக்கடி எந்த காடை பற்றி அவர் சொன்னால், டைனோசிஸ் DINYSUS இது வந்து என்னன்னு பார்த்தோன்னா, காட் ஆஃப் வைன்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றியும் அதனோட ரெஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குறாரு. ஸோ இதோட கேண்டோ 77. கேண்டோ 78 வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, எந்த இமேஜோட ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, மவுண்ட் இடா IDA மவுண்ட் இடா அப்படின்ற அந்த இமேஜோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுவும் படுது கிரீக் மெத்தாலஜி படி தான். அதுக்கப்புறமா வந்து ட்ரோஜன் வாரப்போ என்ன நடந்துச்சு அந்த மாதிரி விஷயம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இது அதிகமாக இந்த வார் ஏற்படுறதுக்கு என்ன காரணம் தான் பார்த்தோன்னா, எக்கனாமிக் தான் ஒரு ரீசனாகவே இருக்குது இந்த வார் வரத்துக்கு. ஸோ இந்த எக்கனாமிக் வார் தான் இங்கே வந்து அடிக்கடி வந்து இங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் முசோலினி அவரோட கட்சி வச்சுருந்தார் இல்லையா ஃபாசிசம், இதை பற்றி அதோட விஷயம் நிறையா சொல்கிறாரு ஷேர் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து நிறைய ரோமன் எம்பரர்ஸை பற்றியும் சொல்கிறாரு. அதாவது டைட்டஸ் அண்ட் ஆண்ட்ரோனிக்கஸ் இவங்களாம் இருக்காங்க இல்லையா, இவங்கள பற்றின சில ரெஃபரன்ஸையும் அதில் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா வந்து இந்த போயம் வந்து எப்படி முடியுதுன்னு பார்த்தோன்னா, எந்த ரெஃபரன்ஸை வச்சு அவர் முடிக்கிறாருன்னா, ஒரு கன்ஃபியூஷன் ஒர்க் ஒன்று இருக்குது, ஆனல்ஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம் அந்த ஒரு ஒர்க்கை வச்சு தான் இந்த போயம் வந்து அவரை வந்து முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் கேண்டோ 79 வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இதுவும் வந்து ஸ்கை அந்த இமேஜஸ் ஸ்கை மூன் கிளவுட் இதை வச்சு தான் அவர் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதுவும் வந்து என்ன பண்ணால், மியூசிக்கை வச்சும் சில ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அதாவது டியூபஸ் பீத்தோவன் இவங்களோட மியூசிக்ஸை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் பேர்ட்ஸு இதனோட இமேஜஸ் வந்து சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ தான் 79 அண்ட் 80 வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா,
அந்த டிடிசி இருக்கு இல்லையா, அந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ட்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, நான் எந்த ஒரு க்ரைமும் வந்து பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்காங்க, அதை வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து இங்கிலாண்டு, ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி இடத்துக்கெலாம் அவர் வந்து ட்ராவல் பண்ணும்போது அங்கேருந்து ஆர்ட் அண்ட் மியூசிக் இவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பார் இல்லையா, அதை வந்து இங்கே வந்து சில பாயிண்ட்ஸை வந்து அதை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா, இவர் வந்து இவரோட ஒர்க் என்னவா இருந்துச்சுன்னா, இவர் வந்து WBEATS கிட்ட வந்து இவர் வந்து ஒரு ஒர்க் பண்ணியிருப்பார். அதை பற்றி வந்து சொல்கிறாரு. அதாவது WBEATS-ஓட அந்த பியூட்டி போயம் சொல்கிற அந்த பியூட்டி எப்படி வந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி விஷயத்த வந்து இவர் வந்து சொல்கிறாரு. இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் கேண்டோன்னு சொல்லலாம். 81 எப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து என்னென்னா கிரீக் காட் வந்து ஜீஸ் ZEUS, அது வந்து என்ன பண்ணுதுன்னா லையிங் இன் த பாசம் ஆஃப் செரஸ். செரஸுங்கிறது வந்து என்னென்னா ஒரு காடஸ் ஆஃப் த ஹார்வெஸ்ட்னு சொல்லலாம், அண்ட் ஃபெர்டிலிட்டி ஆஃப் எர்த்து. அதில் வந்து அது படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு இமேஜை வந்து அவர் சொல்கிறாரு. அதாவது இந்த இமேஜை ஃபாலோ பண்ணி அவர் என்ன சொல்லலாம்னு பார்த்தோன்னா, எம்டி தைஷான், அதாவது TAISHAN, அது வந்து என்னன்னு பார்த்தோன்னா சேக்ரட் மவுண்டைன் இன் சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு சேக்ரட் மவுண்டைன் தான் இந்த டைசான்ங்கிறது, TAISHAN. அது வந்து அண்டர் த லைட் ஆஃப் த பிளானட் வீனஸ். அது ஆக்சுவலி அதோட வந்து கம்பேர் பண்ணுறாரு, அந்த ஜிஎஸ்ங்கிறது வந்து இந்த காட் வந்து எப்படி இந்த செரஸ் அப்படின்றத ஒரு பார்க்க லைக் பண்ணி படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கோ, அதே மாதிரி இந்த மவுண்டைன் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளானட் வீனஸ் இருக்கு இல்லையா, அதனோட இதில் வந்து அதை இப்படி படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கம்பேரிசன் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இவரோட ஃபெல்லோ பொயட்லாம் இருப்பாங்க இல்லையா, பேசில் பண்டிங் அவரை பற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் டிஎஸ் எலியட், ஜான் ஆடம்ஸ், தாமஸ் ஜெஃபர்சன் அண்ட் ஸ்பானிஷ் அமெரிக்கன் ஃபிலாசபர் அண்ட் ரைட்டர், இவங்க எல்லாத்த பற்றியும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கேண்டோஸில் அதிகமாக லவ் பற்றி அவர் வந்து பேசியிருப்பார். அடுத்தது 82 வந்து எதன் பற்றி பேசுகிறாருன்னா, ஸ்கை ஹண்டிங் டாக்ஸ் இதை பற்றி சொல்கிறாரு. அதாவது இதை வந்து என்னன்னு சொல்கிறான்னு பார்த்தோன்னா, ஓரியன்ங்கிறது வந்து என்னென்னா த ஹண்டர் ஆகும், சைரியஸுங்கிறது வந்து த டாக் ஸ்டார், அது ORION, அதை வந்து ஹண்டர்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் SIRIUS அப்படிங்கிறது த டாக் ஸ்டார். ஐ திங்க் இந்த ஓரியன் சைரியஸ்லாம் வந்து என்னன்னு பார்த்தோன்னா ஒரு கான்ஸ்டலேஷன், அதாவது நட்சத்திரம் மாதிரி. அதை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓரியன்ங்கிறத ஹண்டராகவும் சைரியஸுங்கிறது வந்து ஒரு டாக் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு. அதை ஃபாலோ பண்ணி மறுபடியும் அந்த ரெசிடென்ஸில் இருக்கக்கூடிய இந்த டிடிசியில் இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி அவர் வந்து சொல்கிறாரு. 83 வந்து நிறைய கிரீக் அண்ட் லாட்டின் வேர்ட்ஸை அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து ஒரு பர்சனை வந்து ஒரு செல்குள்ளேயே ஒரு மந்த் வரைக்கும் அந்த அவங்க அந்த டெத் செல்லே இருந்தாங்கன்னா அவங்க வந்து கடைசியாக என்னதான் ஆவாங்கன்னு பார்த்தோன்னா, ஒரு ஒரு அனிமலை வந்து எப்படி கேஜுக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி ஃபைனலாக அது டெத்து தான், டெத்தில் தான் வந்து முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவரோட மெமரிஸை வந்து ஷேர் பண்ணுறாரு. இவர் வந்து WBEATS கிட்ட ஒரு செக்ரட்டரியாக வந்து ஒர்க் பண்ணார், எப்போனா 1913 1915 அப்போ வந்து அவர் ஒர்க் பண்ணார். அவரோட டியூட்டி வந்து என்னன்னு பார்த்தோன்னா, WBEATS-க்கு இவர் வந்து அந்த இதெல்லாம் வந்து சத்தமாக வந்து படித்து காட்டணும். பிகாஸ் WBEATS-க்கு வந்து என்னென்னா ஐஸ் வந்து அந்தளவுக்கு கிளியராக இல்லை, ஐஸாக நான் அந்தளவுக்கு குட்டாக இருக்காது. ஸோ அதனால் யார் படித்து காட்டுவாங்கன்னு பார்த்தோன்னா எஸ்ரா பவுன் தான் அதை வந்து படித்து காட்டுவார். ஸோ அந்த மெமரிஸ்லாம் அவர் வந்து ஷேர் பண்ணுறாரு. அப்புறம் கேண்டோ 84 அவரோட ஃபஸ்ட்டு லெட்டர் அவர் யாருக்கு தான் வந்து எழுதியிருக்காருன்னு பார்த்தோன்னா, அவரோட ஒய்ஃப் வந்து டொரோத்தி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த லெட்டரை வந்து அவர் எழுதுறாரு. இன்க்ளூடிங் அங்கே இருக்க, அதாவது டெத் ஆஃப் நிறைய இங்கிலீஷ் போயிட் வந்து இறந்துட்டாங்க. யாருன்னா ஜேபி ஆங்கோல் அப்படிங்கிறவர் வந்து இறந்துட்டார். அவர் வந்து ஒரு பைலட்டும் கூட, அவரோட டெத் நியூஸை வந்து ஷேர் பண்ணி எழுதுறாரு. அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய அந்த யங் மென் அவங்கெல்லாமே நிறைய வந்து டெத் ஆகிட்டே வராங்க, அவங்களோட அந்த அவங்களோட லாஸ் அதை பற்றி எழுதுறாரு. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் அந்த கேண்டோஸில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பவுண்ட் வந்து யார் அட்ரஸ் பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா, மூணை வந்து ஒரு பியூட்டிஃபுல் விமனாகவும் அண்ட் டைம் கீப்பர் அப்படின்னு சொல்லி கடைசியாக வந்து இதை வந்து இதில் சொல்கிறாரு. அதுதான் வந்து இந்த 74 84 இருக்க கேண்டோஸ். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த கேண்டோஸ் வந்து எப்படி தான் இருக்கும்னா, காடஸ் வந்து இந்த பவுண்டை வந்து போய் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும், அவரோட ப்ரிசன்ஸில் போயிட்டு அவளை வந்து விசிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். 3 காடஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க 1 by 1. ஃபஸ்ட்டு வந்து யார் வருவாங்கன்னு பார்த்தோன்னா, குவனன், KUANON, அவங்க வந்து யாருன்னா த புத்திஸ்ட் காடஸ் ஆஃப் மெர்சி. அதுக்கப்புறமா வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க, ஆஃப்ரோடைட் வந்து வருவாங்க, த கிரீக் காடஸ் ஆஃப் லவ் அவங்க வந்து வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து போய் ப்ரிசனில் இவரை போயிட்டு வந்து
பார்க்குற மாதிரி வந்து அவர் சொல்லியிருப்பார். சில இதில் வந்து அவர் என்னன்னு கடைசி ஃபைனலில் அது எதை தான் அவர் சொல்லி முடிக்கிறாருன்னு பார்த்தோன்னா, இந்த மித்தாலஜிக்கல் காட் அண்ட் காடஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவரை வந்து இவங்களை வந்து அவர் எப்படி பார்க்குறாருன்னு பார்த்தோன்னா, ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கிளாசிக் பியூட்டி அண்டு ஆர்ட் அண்ட் சிம்பிள்ஸ் ஆஃப் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவரோட இந்த பெசான் கேண்டோஸில் ஃபுல்லாக அதிகமாக வந்து இந்த காடஸ் பற்றின இது தான் இருக்கும். அதுக்கப்புறம் இமேஜ் ஆஃப் லைட் அண்ட் பிரைட்னஸ் இது ஓரியன்டாக தான் வந்து இந்த பெசான் கேண்டோஸ் வந்திருக்கும். அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.